Hello friends, in the video la na pudusa vaangna new collection rose plant pathi da detail ah na explain panna pora. In the video ungalku useful ah irukku, idhu or short video da. So video last varaikum paathu enakku support pannunga friends. Neenga or nursery ku pona unga veetla continuous ah poo poothitte irukonona eppadi rose plant ah select panni vaangradhu adha pathi full explanation da in the video full ah varapodu. இப்போ நீங்க இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க ரோஸ் பிளான்ட் வந்து சம்மர் சன் ஃப்ளோரிபண்டா ரோஸ் பிளான்ட். இது வந்து ஃப்ளோரிபண்டா டைப்பை சேர்ந்தது. கொத்து கொத்தா பூ பூத்துட்டே இருக்கும். உங்க வீட்டில் டெய்லி பூ வேணும்னா, அதுவும் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரோஸ் பிளான்ட்ஸை செலக்ட் பண்ணி வாங்குங்க. இப்போ நான் இந்த ரோஸ் பிளான்ட் ஒரு பாட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு வந்து 130 ருபீஸு. ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்குது, நிறைய பட்ஸ் இருக்குது பாருங்கள், ஃப்ளவர்ஸும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, இது வரைக்கும் ரோஸ் பிளான்ட் வாங்கி நட்ட அனுபவம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டைப் ரோஸ் பிளான்ட்டை வாங்கிக்கோங்க. நிறைய பிரான்ச்சஸ் இருக்குதான் வாங்கிக்கோங்க. அப்போது ரெண்டு பிரான்ச்சஸ் வந்து பட்டு போனால மற்ற பிரான்ச்சஸ் எல்லாம் வச்சு எப்படியாவது ரோஸ் பிளான்ட்டை ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி எடுக்கலாம். எப்போவுமே ஃப்ளோரிபண்டா டைப் ரோஸ் பிளான்ட்டை வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டில் கொத்து கொத்த பூ பூக்கிற ரோஸ் பிளான்ட் வந்து சீக்கிரமாக பட்டு போகாது, அடிக்கடி பூவும் பூத்துட்ருக்கும். அப்போ நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸ்லோ ரிலீஸிங் ஃபெர்டிலைசர் ஏதாவது கொடுத்துட்டு நம்ம கண்டிப்பாக அதை நல்லா அழகாக ரெடி பண்ணி எடுக்கலாம். அடுத்ததான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்குது ஹைப்ரிட் ரோஸ் பிளான்ட்டு. இது ஒரு லெமன் எல்லோ கலர் ரோஸ் பிளான்ட்டு. இந்த ஹைப்ரிட் ரோஸ் எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறதுன்னா, ஒரு லாங் பிரான்ச் இருக்கும், அதில் ஒரே ஒரு ஃப்ளவர் இருக்கும், அந்த ஃப்ளவரோடைய பெட்டல்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இந்த மாதிரி ரோஸ் பிளான்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா என்றைக்காவது ஒரு தான் ஒரு பூ பூக்கும். பட் அந்த பூ வந்து ஒரு 7 டேஸாவது 6 டேஸாவது இருக்கும் கண்டிப்பாக. அடுத்ததான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்குது ஒயிட் வித் பேபி பிங்க் நாட்ரோஜா. நாட்ரோஜா வந்து பாருங்கள் நிறைய மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்குது, அதை பாட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நார்மல் நான் ஒயிட் கலர் நாட்ரோஜா பார்த்துருக்கேன், அதோட பெட்டல்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த நாட்ரோஜாவில் அதோடய பெட்டல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, பார்க்க நாட்ரோஜா மாதிரி இல்லை, நிறைய பூக்களோட நிறைய பட்ஸோடு இருக்குது. நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டின மாதிரி ஒயிட் நாட்ரோஜா எங்கேயாவது உங்கள் நர்சரியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி வீட்டில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் கிரவுண்ட் லெவலில் நட்டு வைங்க, பாட்டை விட கிரவுண்டில் நட்டு நல்லா படர்ந்து பூக்கும். டெய்லி ஃப்ளவர் நீங்கள் அதிலேருந்து எடுத்துகிட்டே இருக்கலாம். வெறும் கவுடாங் மட்டும் போட்டாலே போதும், பெஸ்ட்டு ஒன்றும் அவ்வளோவா இந்த ரோஸ் பிளான்ட்டில் அட்டாக் ஆகாது. இது நான் எனக்காக வாங்கலை, ஒரு ரிலேட்டிவ்ஸ்க்காக வாங்கினேன். இந்த நாட்டு ரோஜாவோட சென்டரில் இருக்க பெட்டல்ஸை பாருங்கள் எவ்வளோ அழகாக அரேஞ்ச் ஆகிருக்குன்னு. இந்த ரோஸ் பிளான்ட்டை பார்த்தா நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. நார்மல் நாட்ரோஜாவோட இதோட பெட்டல்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அழகாக இருக்குது. கண்டினியூஸாக இது வந்து பூ பூத்துட்டே இருக்கும். நீங்கள் ப்ரூனிங் பண்ணி விடும்போது ஃப்ளவரோட சேர்த்து ஒரு லீஃபும் சேர்த்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூ பூத்துட்டே இருக்கும். நார்மலாக உங்களுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ரோஸ் பிளான்ட் வாங்கி நடுறீங்கன்னா கண்டிப்பாக நாட்டு ரோஜாவாக வாங்கி நடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு ஸ்டிக் கட் பண்ணி வச்சா கூட கண்டிப்பாக வரும். ஒயிட் ரோஸ் இருக்குது, பிங்க் இருக்குது, ரெட் இருக்குது, நாட்டு ரோஜாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு வெரைட்டிஸ் வாங்கி உங்கள் க்ரோ பேக்லேயோ இல்லைன்னா பாட்லேயோ பிளான் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஹைப்ரிட் ஃப்ளோரிபண்டா டைப் ரோஸ் பிளான்ட்டை வாங்குங்க. இப்போ இந்த ரோஜா செடியை பாருங்கள், நர்சலண்ட்டு வாங்கிட்டு வரும்போது அதிலே ரோஸ் சக்கர் இருந்துச்சு. ரோஸ் சக்கரை எப்படி கரெக்ட் மெத்தடில் ரிமூவ் பண்ணணும்னு ஆல்ரெடி என்னோடய யூடியூப் சேனலில் நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், அதில் ஃபுல்லாக டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அது எப்படி கரெக்ட் மெத்தடில் ரிமூவ் பண்ணுறது, எல்லா டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஹைப்ரிட் ரோஸ் பிளான்ட்டு. இந்த ரோஜா செடியோட பேர் வந்து ட்ரீம் கம் ட்ரூ. இந்த கலெக்ஷன் எங்கிட்ட இல்லைன்னு வாங்கினேன், பட் பிளான்ட் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இல்லை, ஏதாவது ஃபெர்டிலைசரோ பெஸ்டிசைடோ கொடுத்து ரெடி பண்ணி எடுக்கலான்னு வாங்கினேன். கொஞ்சம் கஷ்டம்தான் ஹைப்ரிட் ரோஸ் பிளான்ட்டு, நம்ம வாங்கும்போதே ஹெல்த்தியாக இல்லைன்னு அதை நம்ம ரெடி பண்ணி எடுக்கிறது. இதை நான் ரீபார்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, பார்க்கல, இன்னும் நியூ க்ரோத் எதுவுமே வரல. நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு 25 ருபீஸ் ஹைப்ரிட் ரோஸ் பிளான்ட்டு. இது ஒரு லைட் லாவெண்டர் கலர் ரோஸ் பிளான்ட்டு. இது ஒரு சும்மா 25 ருபீஸ் தானே இந்த கலர் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இப்போ நீங்கள் என்னோடய ரோஸ் கலெக்ஷனில் லாஸ்ட் பிளான்ட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. இது ஒரு ஹைப்ரிட் ரோஸ் பிளான்ட்டு. ஆல்ரெடி எங்கிட்ட ஹனி மில்க் ஒயிட் ரோஸ் பிளான்ட் இருக்குது, பட் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் அது எல்லா சைடுமே சென்டர்லேயும் பியூர் ஒயிட்டாக இருக்கும், இது சென்டர் லைட் க்ரீன் கலரில் இருக்குது. பிளான்ட் கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்குது, நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இந்த வீடியோவில் கட்டின ரோஸுக்கும் ஹனி மில்க் ஒயிட் ரோஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கு தான் என்னுடைய ஓல்டு ரோஸ் தான் இது. இந்த ரோஸ் பிளான்ட் வாங்கி 1.5 இயர்ஸ் ஆச்சு.
இது வந்து ஓல்டு வீடியோ தான், நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு ரீ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருக்க ரோஸ் பிளான்ட்டை பற்றி ஏதாவது டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா என்னோடய யூடியூப் சேனலில் போய் ஓல்டு வீடியோஸ் ரீசெக் பண்ணி பாருங்கள். அதில் இந்த ரோஸ் பிளான்ட்டை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு வீடியோ போட இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் புதுசாக தான் என்னோடய யூடியூப் சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்களா, என்னோடய யூடியூப் சேனலில் ஆல்மோஸ்ட் ரோஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தான் வரும். நான் மெயினாக ஏன் என்னோடய யூடியூப் சேனலில் ரோஸ் ரிலேட்டட் வீடியோஸ் போடுறேன்னா, ரோஸ் பிளான்ட் வளர்க்குறது ரொம்பவே கஷ்டம். ஒரு மாதம் நம்ம ரோஸ் பிளான்ட் கவனிக்காமல் விட்டாலே ரோஸ் பிளான்ட்டுக்கு நிறைய டிசீஸ் அட்டாக் ஆகும். அதுக்கப்புறம் கரெக்டாக ஃபெர்டிலைசரும் பெஸ்டிசைடும் ஃபங்கிசைடும் கொடுத்தா தான் ரோஸ் பிளான்ட்டை ரெடி பண்ணி எடுக்க முடியும். எல்லா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸோட ரோஸ் பிளான்ட் பூத்து நிற்கும் போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பட் அதுக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன்.